சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வழமை போல மாணவர்களை பாடசாலைக்கு அழைக்க சுகாதார அமைச்சு அனுமதி அளித்துள்ளது. கோவிட் 19 பரவல் காரணமாக பகுதியளவிலும் வாராந்த அடிப்படையிலும் மாணவர்கள் பாடசாலைகளுக்கு அழைக்கப்பட்டனர். இதனால் பெருமளவான மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை ஆராய்ந்த அவர் சகல மாணவர்களையும் கற்றல் செயற்பாடுகளுக்காக அழைக்க அனுமதி அளித்துள்ளார். கடந்த 5 நாட்களில் 1227 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவின் விசேட சமூக வைத்தியர் அரோஜா வீரசிங்க தெரிவித்துள்ளார். பிற்போடப்பட்ட மத்திய மாகாண ஆசிரியர் உதவியாளர்களின் நியமனத்தை விரைவில் வழங்குவது தொடர்பில் நாளை மறுதினம் நிதியமைச்சருடன் கலந்துரையாட உள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் லலித் ஜு கமகே எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். இதற்கமைய 306 பேருக்கான நியமனத்தை உடனடியாக வழங்குவது குறித்து நிதியமைச்சருடனான சந்திப்பில் தீர்மானிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களில் 219 பேர் தமிழ் மொழி மூல ஆசிரிய உதவியாளர்களாகும். இந்த வருடத்தில் அரச சேவைக்கு புதிய ஆட்சேர்ப்பில்லை என நிதியமைச்சர் அண்மையில் அறிவித்திருந்தார். இதனால் கடந்த வருடம் டிசம்பர் மாத இறுதியில் நியமனங்கள் வழங்கப்படாவிருந்த நிலையில் அது பிற்போடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் ஏற்கனவே ஆசிரிய உதவியாளர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையினால் அவர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளோம். இது தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிகளவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு சேவையாளர்களுக்கு வழங்கப்படும் 5000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு ஆசிரிய உதவியாளர்களுக்கும் வழங்குவது தொடர்பில் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை. அதற்கான சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டதன் பின்னர் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய மாகாண ஆளுநர் லலித் ஜு கமகே குறிப்பிட்டார். பெர்பெச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை மேலும் 6 மாதங்களுக்கு இடைநிறுத்த இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இதன்படி இன்று முதல் அந்த தடை நீடிக்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையானது பதிவு செய்யப்பட்ட பங்குகள் மற்றும் பிணையங்கள் கட்டளை சட்டங்களின் கீழ் இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் புலனாய்வுகளை தொடரும் விதத்தில் இந்த கால நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி பெர்பெச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் அதன் வியாபாரத்தினை கொண்டு நடத்துவதற்கும் முதநிலை வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தொடர்ந்தும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் 19 தொற்றிலிருந்து மேலும் 141 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கோவிட் 19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 561,412 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 12,462 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களில் 12 பேர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மன்னார் நீதவான் பெருமாள் சிவக்குமாரின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேகநபர்கள் மீது இலங்கை கடல் எல்லைக்கு அத்துமீறியவை, நாட்டின் கடலில் சட்டவிரோதமாக தொழிலில் ஈடுபட்டமை மற்றும் தடை செய்யப்பட்ட தொழில் முறையான இழுவை படகினை பயன்படுத்தியமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த குற்றச்சாட்டுகளை குறித்த மீனவர்கள் ஏற்றுக் கொண்டுள்ளனர். இதனையடுத்து 3 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 1 வருடம் என்ற அடிப்படையில் 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் அவர்களது 2 படகுகளையும் அரசுடைமையாக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட 12 தமிழக மீனவர்களையும் கொழும்புக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் 5000 ரூபாய் நிவாரணம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத் தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். கோதுமை மாவுக்கான நிவாரணமாக மலையக மக்களுக்கு 600 ரூபாய் மாத்திரமே அரசாங்கம் வழங்குவது ஏற்புடையது அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நிதியமைச்சர் பெசிட் ராஜபக்சே அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரணம் தருவதாக சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் வந்து தோட்ட தொழிலாளிக்கு 15 கிலோ நிவாரணமாக தருவதாக சொல்லியிருக்காரு. 1 கிலோ மாவு 80 ரூபான்னு சொல்லி, ஆனா 1 கிலோ மாவு வந்து கடையில வாங்கினா 120 ரூபா, அவங்க நிவாரணமாக 80 ரூபான்னு சொன்னா 40 ரூபா தான் நிவாரணம் கொடுக்கறாங்க. அந்த 40 ரூபா பார்த்தா 15 கிலோக்கு 600 ரூபா தான் வருது. அப்ப அது 600 ரூபா கொடுக்கறனால மக்களை பிரச்சனை தீர்த்துக்க முடியாது. இப்ப அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வந்து 5,000 ரூபா, தோட்ட தொழிலுக்கு 600 ரூபா. அரசாங்கத்து உத்தியோகத்தர்களுக்கு 5,000 ரூபான்னு சொன்னா தோட்டத்தொழிலுக்கு 5,000 ரூபா கொடுக்கணும். அப்படி 5,000 ரூபா கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் வந்து 15 கிலோமாவது ஃப்ரீயா கொடுக்கணும். அது இல்லாம அதுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ண கிட்ட 40 ரூபா தான் நிவாரணம் கொடுக்கறாங்க. இப்படியான விஷயத்தினால மக்களை ஏமாத்த முடியாது. மக்கள் சரியான டைம்ல தகுந்த பாத்திரம் கொடுப்பாங்க. இதேவேளை கோதுமை மாவுக்கு அரசாங்கம் வழங்கும் நிவாரணம் மலையக மக்களை உரிய வகையில் சென்றடைகிறதா என்பது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சர் மலையக மக்களுக்கு கோதுமை மாவு சம்பந்தமாக நிவாரணம் தருவதாக தெரிவித்திருக்கின்றார். வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இது நடைமுறையிலே சாத்தியப்பட வேண்டும். இது சம்பந்தமாக மலையகத்திலே எவ்வாறான நடைமுறையை கடைபிடித்து இந்த கோதுமை மாவின் விலை 80 ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள் என்பதை அரசாங்கம் அங்கு உறுதிப்படுத்த வேண்டும். கோதுமை மாவின் விலையை மாத்தம் குறைப்பது எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. மலையக மக்கள் இன்று பாரிய பொருளாதார பிரச்சனை முன்கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் சம்பந்தமாகவோ அல்லது அவர்களுடைய மேலதிக கொடுப்பனவு சம்பந்தமாகவோ ஏன் அறிவிக்கவில்லை? அனைத்து மலையக மக்களுக்கும் 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க வேண்டும். அவர்களும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதனை முழுமையாக கவனத்தில் கொண்டு பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் நிதியமைச்சர் இதற்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள்.